அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம் சிகரம் தொட்ட மனிதர்களை சந்தித்து நம்ம வாழ்க்கையில நாம சிகரம் தொடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியா தான் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ஒவ்வொரு விதமான மனிதர்களையும் அவங்களுடைய வாழ்க்கையும் நம்ம வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற இந்த வாசகமும் என்றைக்குமே மாறாது காலம் உள்ளவரை இந்த வாசகம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாற்றங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கதிரவனை பார்த்து நேரத்தை பார்த்துட்டு இருந்த நாம அதுக்கப்புறம் கடிகாரம் பார்த்து கம்ப்யூட்டர் பார்த்து இப்போ கைபேசி பார்த்து நாளுக்கு நாள் வந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது இந்த மாற்றத்துக்கு ஏற்ப மனிதன் தன்னை தக்க வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் உயர முடியும் அப்படி வரக்கூடிய மாற்றங்களை எதிர்கொண்டு தக்க வைக்கக்கூடிய ஒரு மனிதரை தான் நம்ம வந்து இப்போ சந்திக்க போகிறோம் ஏன்னா எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு இப்போவே நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும் நாம் மட்டும் செயல்படக்கூடாது நம்மளுடைய இளைய சமுதாயத்தையும் செயல்பட வைக்கணும் அப்படின்ற ஒரு இருந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் உதயசங்கர் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காங்க தியா அகாடமி அதாவது டூ இட் யுவர் செல்ஃப் அகாடமியினுடைய ஃபவுண்டர் அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ மாற்றம் நிறைய வந்துகிட்டே இருக்கு இப்போ கடைசியில் நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்னா பேசுறதுக்கு கூட நமக்கு ஒரு மிஷின் கிடைக்காதா அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் பட் இதை வந்து பாசிட்டிவ் சைட்ல நம்ம நிச்சயமா பார்க்கலாம் மனித மூளை அப்படின்றது எவ்வளோ ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு விஷயம் அதன் மூலமா வந்து என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த ரோபோட் உங்க பக்கத்தில் கூட ஒரு சார் அமர்ந்திருக்காரு நினைக்கிறேன் இந்த ரோபோட்டிக் ரோபோட் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனிதரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் யார் இந்த உதயசங்கர் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பான் ஆந்திரா கர்னூல் ஸோ பார்ட்டர் ஃபுல்லாக சென்னை தான் ஸோ ஸ்கூல் காலேஜ் காலேஜ் வந்து கோயம்புத்தூர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் எஜுகேஷன் நாலு சிட்டிஸ் ஸோ ஃபர்ஸ்ட் சென்னை கோயம்புத்தூரில் காலேஜ் ரோபோட்டிக்ஸ் வந்து ஆஸ்திரேலியா அடிலேடில் அப்புறம் இன்ஜினியரிங் டிசைன் யூகே ஹல் ஓகே ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஒரு சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேயும் கொஞ்சம் ஐ ஹவ் டேக்கன் சம் கிளாஸஸ் ஸோ அங்கே என்டியூன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யுனிவர்சிட்டி இருக்குங்க சிங்கப்பூரில் அங்கே வர பசங்களுக்கும் நம்ம தான் வந்து வி பீன் டீச்சிங் ஸோ இந்த ரோபோட்டிக் இந்த இதை பற்றிலாம் பேச போகிறோம் அப்படின்னும் பொழுது உதயசங்கரனுடைய சின்ன வயசுல எப்படி நீங்கள் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருப்பீங்களா க்ரியேட்டிவிட்டியாக இருப்பீங்களா இல்லை ரொம்ப சைலண்ட்டு யார்கிட்டையும் பேச மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பர்சனாக எப்படி நீங்கள் நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டுங்க ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ரூம்குள்ளே வரேன் அப்படின்னா உதய்க்கு ஜெய் உதய்க்கு ஜெயின்னு கத்தணும்

இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சொல்லுவீங்களா இந்த காம்படிஷன் எஸ்ஏ ரைட்டிங் ஸ்போர்ட்ஸு ஸோ புக்ஸை தாண்டி இதெல்லாம் இருக்கோ அதை நம்ம இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்தது ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு போனேன் அப்படின்னா ப்ரைஸோடு தான் வருவேன் ஸோ ஸ்கூலும் சரி வீட்லும் சரி கான்டெஸ்ட் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அம்ச்சு விட்டுருவாங்க ஃபுல் ஃப்ரீடம் ஃபுல் ஃப்ரீடம் அவ்வளோ ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே எங்கே போனாலும் பயிர் அப்படியே தட்டிட்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சூப்பர் இப்போ இருந்து இந்த இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி உங்கள் லைஃப்குள்ளே வந்தது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவா பண்ணுறது வேற பேசுறது வேற பாடுறது வேற ஆடுறது வேற பட் ஒரு புதிய விஷயத்தை உருவாக்குறது அப்படின்ற அந்த தாட் உங்களுக்கு யார்கிட்டேருந்து வந்து நினைக்கிறீங்க உருவாக்குறது அப்படின்றது கேட்டிங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் ஸோ நம்ம ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா ஸோ தட் இஸ் வேர் இன்னோவேஷன் நமக்கு வரும் ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு இன்னோவேஷன் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு தமிழ்லேயே ஒரு பொது ஆசை இருக்கும் ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க தமிழ் அவ்வளோ ஃபோக்கஸ் இல்லையோ அப்படின்னு ஒரு யோசனை வரும் ஸோ நம்மளுக்கு என்ன நம்மளை மூவ் பண்ணுதோ ஸோ நமக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அம்மாவுக்கு தெரியும் நான் வந்து இன்டெலிஜென்ட் ஐ கேன் டூ நான் ஒரு விஷயம் எடுத்தேனா அது கண்டிப்பாக முடிச்சுட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் பட் புக்ஸ் நமக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸாம்க்கு ஒன் டே முன்னாடி படிச்சுட்டு எழுந்தா அந்த ஒரு மார்க் வந்துடும் ஸோ எல்லாருக்கும் தெரியும் நல்லா படிச்சா மார்க் கூட வரும் அப்படின்ட்டு தெரியும் பட் படிக்க ஒரு ஹவர்ஸ் மட்டும் பண்ணிட்டு நமக்கு அது போதும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகே சோ எப்போ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை வந்துச்சோ அது தாண்டி எஃபோர்ட் பண்ண மாட்டோம் ஓகே அவ்ளோ எஃபோர்ட் போடல பட் நீங்க தெரிஞ்ச அந்த உங்களுக்கு பிடிச்ச அந்த டார்கெட்டை நீங்க அச்சிவ் பண்ணிடுவீங்க இப்படி இருக்குற ஒரு पर्सनனால எப்படி வந்து அந்த ஆஸ்திரேலியா வாய்ப்பை வந்து எப்படி உங்களால பிடிக்க முடிஞ்சது இப்படியே தான் படிச்சு புடிச்சிங்களா அந்த வாய்ப்பை இல்லங்க இப்போ வந்து ஆஸ்திரேலியா எப்படி போணும் அப்படிን பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 11th and 12th ல வந்து அந்த சம்மர் கேப் வரும் 10th முடிச்சிட்டு 11th ஒரு பெரிய கேப் வரும் ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து ரோபோட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ்னு ஒரு வார்த்தையே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டே வந்த ஒரு விஷயம் எனக்கு அப்போ ரோபோட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசை இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தான் போகணும் ஒரு கேம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் ஸோ பட் நிறைய காம்படிஷன் இருந்தது நம்மளும் போய் டெக்னிக்கல் பெஸ்டேஷன்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் ப்ரைஸ்லாம் வாங்குவோம் பட் பேச தெரியும் பண்ண தெரியாது ஓகே ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் காலேஜ் வந்து ஐ ஜாயின் பிஹெச்டி கோயம்புத்தூர் அங்கேயும் அதே தான் ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும் கற்றுக்கிட்டேன் எல்லாமே அங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சது ஒரு ஷாப் போகிறதுக்கு அங்கே வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானே ஒரு ரோபோட் வந்து பண்ணிட்டேன் ஸோ அது பண்ண உடனே எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சி போச்சு ஸோ அங்கேருந்து என்ன பண்ணேன் காம்படிஷன் நம்ம குவாலிட்டி பழக்கம் தான் ஸோ வர எல்லா காம்படிஷனுமே டெக்னிக்கல் காம்படிஷனாக நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன் ஸோ நானே ரோபோட் செஞ்சு பண்ணி கொண்டு போயிட்டு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராபர்ட் பாஷ் ஸோ ஆரிசென்ட் அசென்சர் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் இன்னோவேஷன் கான்டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க ஏன்னா தே வாண்ட் டு அந்த டேலண்ட்டில் எங்கே இருக்காங்க அவங்க ஸ்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ட்ரை டு அப்சர்வ் த டேலண்ட் ஸோ அந்த எல்லா காண்டெஸ்ட்லேயுமே ஐ வாஸ் தேர் இந்த டாப் ஸோ அப்படியே பார்த்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் ஸோ ஐ வாஸ் ஸ்டடீஸ் வைஸ் ஆல்வேஸ் அபோவ் ஆவரேஜ் பட் இந்த காண்டெஸ்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து எப்போவுமே டாப்பில் இருப்பேன் தனியாக தெரிவேன் ஸோ ஒரு ப்ராஜெக்ட்னா சரி உதவிட்டு போய் கேளு அந்தளவுக்கு ஒரு காலேஜ்ல நமக்கு நாலேஜ் காலேஜ்ல உதய்னா எல்லாத்துக்கும் தெரியும் ப்ளஸ் அந்த அரிசென்ட் வந்து இட் வாஸ் இன் வித் யாஹூவோட பார்ட்னர்ஷிப்போட ஸோ நான் பண்ண இந்த இன்னோவேஷன் வந்து யாஹூ ஹெட்லைன்ஸ்லேயே வந்துருச்சு ஓகே ஓகே ஸோ எல்லாத்துக்கும் ஸோ ரைட் ஃப்ரம் மை ஸ்கூல் டீச்சர்லேருந்து காலேஜோட பிரின்சிபல் வரைக்கும் எல்லாத்துக்கும் இப்போ உதய் யாருன்ட்டு ஒரு தெரியும் தெரியும் ஓகே ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வாய்ப்பு வந்துதுங்க நம்ம ஆஸ்திரேலியா போகிறதுக்கு என்னென்னா ஒரு இன்டர்வியூ ஒரு கொஸ்டின்ஸ் சீரியஸ்லாம் நடக்கும் ஸோ நம்ம ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் பாத்துட்டு நம்மள சூஸ் பண்ணாங்க பட் நம்மளை தவிர போன எல்லாரும் பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் டூ டென் குள்ள இருந்தவங்க ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் சோ எல்லாருமே போன டாப்பர் டாப்பர் சோ ஏன் அப்படின்னா அங்க போயிட்டு வி ஆர் இன் இந்தியா ஸோ வி தேர் வி கெ டேக் அ சான்ஸ் ஸோ சூஸ் பண்ண மற்ற நாலு கேண்டிடேட்டுமே பாத்தீங்கன்னா தேர் ஆல் டாப்பர்ஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் டு டென் ஓகே சோ ஒன் பர்சன் நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் நடந்தாங்க ஸோ அங்கே சூஸ் பண்ண நைனுக்கு இருந்த பண்ணாங்க அப்படின்னா சரி ஒன்னாச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ லைக் சம் இன்னோவேஷன் யாராவது டிஃப்ரெண்டாக பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்மள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது சென்டம் வில் ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டு நம்மளையும் ஸ்காலர்ஷிப்பில் அமுச்சு விட்டாங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஸோ அங்கேயுமே நம்ம சும்மா மார்க்ல ஓகே ஸோ அங்கேயும் போயிட்டு ஸோ எனக்கு அப்புறமே என்ன அப்படின்னா எதாவது பண்ணணும் புதுசாக ட்ரை பண்ணணும் சோ பிளஸ் கூச்ச சோவுமே கிடையாதுங்க போய் யார பாட்டுக்கு பேசாது ஓகே ஓகே நம்ம கேட்டு அனுசிப்பாங்க என்ன ஆகுன்னு யோசிக்க மாட்டேன் கேப்போம் குர்தா சரிங்க சரி ஓகே இப்ப இந்த தியா அப்படின்றது எப்படி இங்க உருவாகி இருக்கு இதனுடைய மெத்தட்ஸ் என்ன இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்துன்றதை நம்ம பேசுவோம் இப்போ என்னோட பேட்ச்மேட் அங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஹி வாஸ் ஃப்ரம் கேரளா பட் அங்க செட்டிலாயிட்டாப்ல அவர் சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கம்பெனில இன்டர்னா இருந்தார் சோ ஃப்ரீ டைம்ல அங்க இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணுவாங்க அவர் வந்து ஒரு வீடியோ காமிச்சாரு ஸோ நம்ம சிதம்பரம் சவுத் சைடில் ஒரு பொண்ணு எட்டு வயசு ஆகுது அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் தண்ணி கம்மி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கார்டனருக்கு மெசேஜ் போகும் வாட்டர் மீ அப்படின்ட்டு ஸோ ஒரு எட்டு வயசுக்குள்ளேருந்த இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்எம்எஸ்ஸே போகுது கார்டனருக்கு பிளான்லேருந்து ஸோ அந்த எட்டு வயசில் நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண ஸோ நம்ம ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் எல்லா விளையாட்டே போயிருப்போம் தவிர ஒரு தாட் ப்ராசஸ் ஆஃப் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட் இருக்காது ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்போஷர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இங்கே கிடைக்கல ஓகே ரெண்டாவது அவேர்னஸ்ஸே இல்லை இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ட்டு பட் இங்கே என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா பொண்ணு இந்தியன் தான் பட் அவங்க போனதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அவங்க பண்ணியிருக்காங்க அந்த எட்டு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்துவிட்டாங்க ஷி இஸ் ஒர்க்கிங் வித் நாசா சயின்டிஸ்ட்கெலாம் பேசிட்டாங்க ஸோ அந்த ஒரு எக்ஸ்போஷரே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தது டேலண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க டாப் தாங்க அந்த ஒரு செகண்ட் தாட் ப்ராசஸே கிடையாது எங்கே போல் நம்ம ஆளுங்க தான் டாப் டாப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பட் என்ன இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்கள்ட்ட பேசிட்டு அந்த இன்டர்ன் கம்பெனியில் நான் வந்து அவங்க கூட போயிட்டு ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் டு லேர்ன் ஓகே ஸோ நான் கற்றுட்டு தென் ஐ யூஸ் டு டீச் சம் சில்ட்ரன் இன் ஆஸ்திரேலியா அங்கேயே நான் கிளாஸ் எடுத்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஸோ அவங்களும் பார்த்தாங்க ஸோ நெக்ஸ்ட் இங்க வரும்போது நான் என்ன பண்ணேன் நான் வரும்போது இங்கே ரோபோட்டிக்ஸ் வாஸ் ஸ்டோலி இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்க ஸோ ஸ்கூல்ஸ்லாம் இருந்தது என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் வந்து இட் வாஸ் காஸ்ட்லி திங் ஸோ எல்லாருனாலும் ஒரு அஃபோர்ட் பண்ண முடிய ஒரு விஷயம் கிடையாது ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு நாங்கள் சொன்னோம் எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியாதோ நம்ம கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சோங்க இதில் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரணும் ஓகே

சண்டே சென்னையில் சார் அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து நமக்கு ஆரம்பத்தில் கிடைக்காது காரணம் அது காஸ்ட்லியாக இருக்கும் அது வந்து கத்துக்கணும் அப்படின்னா வேற வெளிநாடுகளுக்கு தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால அது போய் அது ரொம்ப பழசான தான் ஓரளவுக்கு மிட் லெவல் வந்த பிறகு தான் அது நம்ம கைக்கே எட்டும் அப்படி தான் இருந்தது இப்போ வந்து ரொம்ப சீப்பராக ஆயிடுச்சு இப்போ ரோபோட்டிக் அப்படின்ற விஷயமும் இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்கு அது இப்போவே நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா டேலண்ட் எவ்வளோ டேலண்ட்ஸை நம்ம வந்து தேர்ந்து எடுக்க முடியும் ஸோ அதை நீங்கள் இப்போ

ஸோ யாரோ ஒருத்தர் டிசைட் பண்ணி பண்ணால் தான் மாற்றம் வந்து உருவாகும் ஸோ எனக்கு என்ன எல்லோரும் போயிட்டாங்கன்னா மாற்றம் வரைய வராது எஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இன்னொரு பெரிய ஒரு ட்ராபேக் செட் பேக் என்ன இருந்தது அப்படின்னா நான் அந்த யூஸ் பண்ண கேட்டிருக்கீங்களா இருக்கீங்களா ஆஸ்திரேலியாவில் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா இட் வாஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஓகே அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட் இங்கே கொடுத்து வருவாங்களான்றது கஷ்டம் தான் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட இந்தியாவில் டூ தௌசண்ட் ஃபேண்ட்டி பண்ணிட்டோம் ஓ சூப்பர்ப் ஓகே சோ நாங்களே R&D பண்ணிட்டு அவங்க 퍼மிஷன் கூட இந்தியாலே we started producing பண்ற லெவலுக்கு நீங்க அத வந்து கொண்டு வந்தீங்க சூப்பர்ப் சூப்பர்ப் என்ன சொல்றாங்க you export from india to everybody ஓ oh. சூப்பர் ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த விஷயத்த வெரி குட் சார் சூப்பர் சார் ஸோ இந்த ரோபோட்டிக்னா என்ன இப்போ நிறைய பேர் வந்து செல்போன்ல எல்லாத்துலேயுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க ஒயிட் காலர் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறாங்க கோடிங் கற்றுக்கோங்க வீட்டில் ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த கொரோனா பீரியட்னால நிறைய ஆன்லைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு கோடிங் இந்த வயசுலேயே கற்றுக் கொடுத்துருங்க அவங்களோட எதிர்காலமே வந்து கோடிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயத்தை தான் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க என்னது இந்த ஃபீல்ட் பற்றி எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுங்களேன் ப்ளீஸ் ஓகேங்க ஸோ ரோபோட்டிக்ஸ் ஒரு தனி விஷயம் கோடிங் ஒரு தனி விஷயம் எஸ் இப்போ ஃபஸ்ட்டு கோடிங் என்னென்னு பார்ப்போங்க இப்போ வந்து அந்த ரோபோ இருக்குது நமக்கு வந்து நம்ம பேசுறக்கு மொழி நம்ம தமிழில் பேசிக்கணும் ஆனால் இந்த ரோபோக்கு நம்ம பேசுறது புரியாது ஸோ ரோபோக்கு புரியுற மொழி பேர் தான் கோடிங் கோடிங் இந்த ரோபோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு கொடுப்பீங்க ஸோ நீங்கள் செய்கிற அதே வேலையை இங்கே உக்கே வந்துட்டீங்க நான் சொல்கிறேன் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னா ரோபோ போயிட்டு தண்ணி கொண்டு வரும் ஓகே ரோபோட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை சிம்பிளிஃபை பண்ணணும் செகண்ட் இப்போ நீங்கள் இருந்து நடந்து போகிற டைமில் இது மோட்டரைஸ்னா டக்குன்னு போயிட்டு வந்துடும் ஸ்பீட் தேர்ட் சேஃப்டி நம்ம நைட்டில் வாட்ச்மேன் போட்டு ரவுன் பண்ணி இல்லை பார்டரில் வந்து நம்ம சோல்ஜர்ஸ் இருக்கிற டைமில் ரோபோட்ஸ் விட்டோம் அப்படின்னா ஸோ வித்தவுட் எனி லாஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் ஸோ ரோபோட் ஃபார் பாம்பு டிஸ்போசல் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சோல்ஜர்ஸ் ஆர் லூசிங் தேர் லைஃப் ஆமாம் ஸோ பார்த்தீங்கன்னா சிம்ப்ளிசிட்டி ஸ்பீட் அண்ட் சேஃப்டி இந்த மூணு விஷயத்தை ரொம்ப பண்ண முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவ் போடுவோம் எயிட் தௌசண்ட் ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் ஒர்க் பண்ணும் லீவே போடாது ஸோ எங்கெல்லாம் நமக்கு இந்த மேனுவல் டைம் எஃபர்ட் அண்ட் ரிஸ்க் இருக்க ஜாப் இருக்கும் அது எல்லாமே நம்ம வந்து ரோபோட்டு கொடுத்துடலாம் ஸோ என் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடிங் தரதுனால உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அது மாதிரி போங்கன்னா சொன்ன எனக்கு கான்செப்ட் கிடையாது ஸோ கோடிங் கத்துக்கிறதுனால

முடியாது டசன்ட் மேக்ஸ் ஆமாம் ஆமாம் ஸோ இப்போ நீங்கள் நிறைய ஸ்கூல்ஸோட டைப் பண்ணி இப்போ ஸ்கூல்ஸில் எப்படி சயின்ஸ் லேப் இருக்கோ கம்ப்யூட்டர் லேப் இருக்கோ அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் அப்படின்றதையும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்கூல்ஸ்லேயும் கொண்டு வராங்க ஓகே இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியுமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை நம்ம கொண்டு வரோமா கண்டிப்பாக கம்பல்சரியாக தான் கொண்டு போகிறோம் நம்ம ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்லையுமே கம்ப்யூட்டர் லேப் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு நாள் ஆச்சு ஒரு மெயில் தட்டாமையோ இல்லை ஒரு எக்ஸல் ஒரு ஒர்க் பண்ணாமல் நமக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பே கிடையாது ஸோ கம்ப்யூட்டர் ஆஸ் நோ பிகம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஸோ ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா ரோபோட்ஸ் ஆர் கோயின் டு பிகம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு வீட்லேயும் எட்டு ரோபோ வருன்றாங்க எயிட் டிஃப்ரெண்ட் ரோபோட்ஸ் வித்தின் ஒரு டென் ஃபிஃப்டின் இயர்ஸ்குள்ள எல்லாம் வீட்லையும் எட்டு ரூபா இருக்குன்றாங்க ரோபோட் நம்ம கூட ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆகுது அப்படின்னா அது நமக்கு தெரியணும் இல்லைங்களா ரெண்டாவது ரோபோட்டிக்ஸை வந்து ஒரு சப்ஜெக்டை பார்க்காம ரோபோட்டிக்ஸ்னால வர இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஒரு குரோத்தை வந்து சைல்டு டெவலப்மெண்ட் த்ரூ ரோபோட்டிக்ஸ் ஒரு கருவி என்ன செய்ய பார்க்குறோம் சில்ட்ரனில் டெவலப்மெண்ட் இந்த லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ச்சுரி ஸ்கில்ஸ் அதான் வந்து நம்ம எய்ம் ஸோ அதனால ரோபோட்டிக்ஸ் கம்பல்சரியாக பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன கெரியர் இருக்குது ரோபோட்டிக்ஸ் கற்றுட்டிங்கன்னா எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் ஸோ டென் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் அவங்க பார்ப்பாங்க இல்லை என்ன ஆகுன்னா சில பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க என் குழந்தை வந்து டாக்டர் ஆவாங்க அவங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாங்கள் ஒரே விஷயம் தான் கேட்போம் உங்க கொஞ்சம் டாக்டர் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெட்டஸ்கோ இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டெட்டஸ்கோப்பே ஒரு ரோபோ தான் சொல்லணும் ஓகே சோ ஒரு இன்ஜினியர் இல்லாம ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இல்லாம டாக்டர் வந்து யுவன் நாட் யூ த ஸ்டெட் யூஸ் பண்ண முடியாது அப்படி இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் எவ்ரி திங் எவ்ரி பிளேஸ் நம்ம எங்க போனாலுமே நமக்கு தெரியாமே அறியாமையே ரோபோட்டிக்ஸ் ஆல்ரெடி இருக்கு பட் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ரோபோ பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ரோபோட்டிக்ஸ் நம்மளுக்கு டேட்டா யூஸ் ஆகாட்டியுமே டேட்டா யூஸ் ஆகும் லைஃப்ல ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எப்படி ப்ரிப்பேட் இது என்ன வேலை செய்யுது இது எப்படி செயல்படுதுன்னு நமக்கு புரிஞ்சுதுன்னா நம்ம இன்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகே ஸோ இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போ லாங்குவேஜ் இருக்கணுமா மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா இது என்ன லாங்குவேஜ் என்ன மாதிரி சப்ஜெக்ட் இது ஸோ குழந்தைங்ககிட்டேந்து போகிறோம் அப்படின்னும் குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குமா இது எப்படி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரிய ஒரு விஷயம் வந்து சின்ன குழந்தைங்க புரியாது ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் மவுஸ் யூஸ் பண்ணுவேன் பட் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு அந்த மாதிரி பண்ண முடியுமா முடியாது பிகோஸ் ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டரே பாக்குறாங்க அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கல இருந்தே கொண்டு போக முடியும்ன்றீங்களா இந்த ரூபா முடியாதுங்க இல்ல பொதுவா இந்த கோடிங் அப்படின்ற விஷயத்தை கொண்டு போக முடியும் ஓகே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டா ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண மாதிரி ஈஸியா அவங்களுக்கு போயிடுற மாதிரி சோ அது வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் அப்படின்னு சொல்றோம் சோ நீங்க வீட்டுல குடுத்துருவீங்க பசில் தான் குடுத்துருப்பீங்க ஈஸியாக பண்ணுவாங்க ஆமாம் ஸோ பசில் கம்ப்யூட்டர் பண்ண மாதிரி தான் கோடிங் இருக்குங்க ஓகே ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு புரிய மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளவு ஸ்கூல்ஸோடு நீங்கள் இதை டை பண்ணி கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் இதில் ஏதோ சொல்லுவீங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இயர்லி நம்மனால ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சில்ட்ரன் பெனிஃபிட்டிங் வா சூப்பர் ஓகே ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாடி எங்கள்கிட்ட வந்து ஆன்லைனே கிடையாதுங்க ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து ஆஃப்லைனா லேப் செட்டு பண்ணுவோம் ஸ்டாஃப் வந்து நம்ம டீச்சர்ஸ் வந்து நம்ம மென்டர்னு சொல்லுவோம் நம்ம டீச்சர்ஸ் சொல்ல மாட்டோம் மென்டர்னு சொல்லுவோம் ஸோ என்ன இந்த கைடிங் த சைல்டுனால ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஆஃப்லைன் பண்ணிகிட்டு அதே மாதிரி ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம் அந்த லேபை கிரியேட் பண்ணிட்டு அங்கே வந்து கிலோ உக்காந்தான் படிப்பாங்க டேபிள் சார்லாம் இருக்காது கிலோக்காந்தான் படிக்கணும் அந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது ஓகே இப்போ ஆன்லைன் போனதுனால என்ன பார்த்தீங்கன்னா எங்களை நாங்களே இனோவேட் பண்ணிக்கிட்டோம் ஓகே ஸோ இப்போ பண்ணனால என்ன பாத்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல மட்டுமே நாங்க வந்து சிக்ஸ் கண்ட்ரிஸ்க்கு போயிருக்கோங்க ஓகே சிக்ஸ் கண்ட்ரி ஆன்லைன் ஃபுல் ஆன்லைன் ஓகே சோ எங்களுக்கு நிறைய பிசினஸ் ஃபோரம் பிஎன் ஐன் சொல்லிட்டு அது மூலிமா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா சோ எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்து நீங்க அதர் கண்ட்ரீஸ்ல பண்ற சாதனையை விட நம்ம நாட்டுக்காக இந்த விஷயத்த அங்கிருந்து இங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றதுதான் நான் உங்களுடைய மிகப்பெரிய சாதனையா நான் பார்ப்பேன் அதை இலவசமா அரசு பள்ளிகளுக்கு கொண்டு போய் சேர்த்த அந்த ஒரு நல்ல விதைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்க வந்து தெரிவிக்கிறோம் ஸோ இது கண்டிப்பா எல்லாரையுமே இந்த ரோபோட்டிக்ஸ் அப்படின்றது போய் சென்றடையணும் லாஸ்ட் மினிட்ல நமக்கு போகும்பொழுது அதுல எந்த ஒரு பலனும் கிடையாது லாபமும் கிடையாது குயிக்கா நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணும் எதிர்கால திட்டம் அப்படின்னு நீங்க என்ன வச்சு படிச்சிருக்கீங்க நாங்கள் வந்து ரெண்டாக படிச்சிருக்கோங்க ஸோ ட்ரை த ரிஃபார்மர் இன்யூ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ப்ராஃபிட்டுங்க ஸோ தியா டூ இட் யர் செல்ஃப் அகாடமின்னு சொல்கிறது இது வந்து ஃபார் ப்ராஃபிட் இதில் வர ஒரு சில ப்ராஃபிட்டை வந்து இதில் போட்டு நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு ஆப்ஷன் தரும் உங்கள் பக்கத்தில் இருக்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்களா ஸோ பசங்க வந்து பெரிய பசங்க வந்து வீக்லி ஒன்ஸ் போயிட்டு அங்கே அவங்க கிளாஸ் எடுக்கலாம் சூப்பர் ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பசங்களுக்கு அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அது அவங்களுக்கு புரியும் இப்போ நிறைய பேர் பார்த்தா அம்மா அப்பாவுக்கு கேரே கிடையாது அவங்களுக்கு என்ன ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேல்யூ புரியல பசங்களுக்கு அவங்கள்ட்ட என்ன வாட் ஆர் தி கிஃப்டட் வித் அந்த ஒரு தாட் பர்சஸ் இல்லை அதை அவங்க பார்த்து அந்த குந்தைங்களுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா தி வில் க்ரோ ஆஸ் அ பர்சன் ஓகே அந்த ஒரு இதுக்காக அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ ஸ்கூல்ஸ் மூலியமாக வந்து இட்லி ஃபாஸ்டஸ்ட் இப்போ ஸ்கூல் எடுத்தாங்கன்னா மினிமம் தௌசண்ட் சில்டன் யூ கேன் பெனிஃபிட் டைரெக்ட்லி பட் அது போக அது மட்டும் தான் முடியுமா அப்படின்னா நான் மட்டும் எத்தனை ஸ்கூலுக்கு போக முடியும்னா முடியாது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷனில் பிஸ்னஸ் பண்ண ஆசை இருக்கா அப்படின்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் உங்களுக்கு டெக்னாலஜி தரும் உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் நீங்கள் போய் பிஸ்னஸ் ரன் பண்ணுங்க நாலேஜ் பார்ட்னர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சி எப்போ நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறோமோ அப்போ தான் நிறைய பேர் பேசிடுறோங்க ஸோ அதான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ யூ பி எனிவேர் இந்த வேர்ல்டு ஸோ வி வில் கிவ் யூ ஆல் டெக்னிக்கல் சப்போர்ட் அந்த சிட்டியில் இருக்கிற ஸ்கூல்ஸு காலேஜஸ் சிச்சில்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மாடல் ஆரம்பித்தோம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு கண்ட்ரிலும் ஒருத்தர் வந்து எடுத்து ஸ்டார்ட் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இல்லைன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகும் ஏன்னால் அந்த ஒரு சிட்டி ரன் பண்ணால் வந்து சின்ன விஷயம் கிடையாதுங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஸோ இது ஒரு விஷயம் ஸோ அவங்க மூலிமா நாங்கள் ரீச் பண்ணுறோம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க டேலண்ட் இருக்குது பட் சம் ப்ராப்ளம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி பார்த்துக்கணும் டிபெண்டன்ஸ் அவங்களும் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த சில்ட்ரனுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது டேக்குன்னா கெரியர் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஓகே ஆனால் ரெண்டையும் பண்ண முடியுமா ஸோ டேலண்ட் இருக்கா கண்டிப்பாக இருக்குது பட் என்ன இல்லை வீட்டிலருந்தான் தே கேன் ரன் த ஷோ அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஜி ப்ரென்யூர் ஹோம் ப்ரெனியூர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோங்க இதில் என்ன அப்படின்னா

சூப்பர் 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 வந்துருது சொல்லும்போது they will learn all the more yes எஸ் கண்டிப்பா கண்டிப்பாக இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இதை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் நிச்சயமாக வந்து அடக்கிடவே முடியாது பட் இதோட நல்ல ஸ்டார்ட்டாக நீங்கள் இருந்திருக்கீங்க டூ இட் யுவர் செல்ஃப் அகாடமி அப்படிங்கிறது இன்னும் நிறைய செய்யணும் டூ இட் நான் அவங்கள மட்டும் சொல்லாமல் நீங்களுமே இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இங்கே வந்து இது இவ்வளோ வேகமாக இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்ததற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் மற்றவங்க எல்லோருமே நீங்கள் மென்டாராக நினைக்கிறீங்க எல்லாருமே உங்களுடைய பார்ட்னர்ஸாக நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்மா கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு இந்த இந்த விஷயத்தை எடுத்து வச்சுருக்கீங்க ஸோ அம்மா எப்போவுமே கூட இருந்தாங்க ஒரு தாய் நம்ம கூட இருந்தால் அந்த விஷயம் சக்ஸஸ் தான் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது இன்னும் நீங்கள் நிறைய சக்ஸஸ் ஜேர்னி போகணும் அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம் உதயசங்கர் அவர்கள் வந்து இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான டீச்சராக இருந்துட்டு இருக்கீங்க ஸோ ஒரு குட் டீச்சர் குட் ஃப்ரெண்டாக இருந்து இந்த எதிர்காலத்தை கண்டிப்பாக நம்மளுடைய இளைஞர்களுக்கு கொடுங்க உண்மையிலே அப்துல் கலாம் சார் இருந்திருந்தார்னா இப்போ உங்களை அவர் ஹக் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருப்பாரு பட் எங்கிருந்தோ அவருடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அவர் இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு அவர் கனவு கண்ட அந்த விஷயத்தை கண்டிப்பாக இளைஞர்கள் மூலமாக கொண்டு வந்துருங்க ஏன்னா இளைஞர்கள் குழந்தைகள் இவங்க ரெண்டு பேரையும் தான் நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க ஒரு இளைஞனா அதற்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்த சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ரொபாட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து வெளிநாட்டில் நடக்குதே ஓ இப்படி நடக்குதா அப்படின்னு இதை பார்த்துட்டு கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது இது நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் இளைய சமுதாயம் ஏங்க இல்லத்தரசி கூட இதை எடுத்து பண்ண முடியும் கோடிங் அப்படின்றது நிச்சயமா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் நாம கத்துக்கிட்டு மற்ற குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க தியா அதற்காக வந்து கை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கான வாய்ப்பை நீங்க தேடிட்டு இருக்கீங்க டிஜி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு தியாவுடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்றத தெரிவிச்சுட்டு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்